அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி ஒபரகாத்து நாலேஜ் பாக்ஸ் வழங்கும் இவர்கள் நிகழ்ச்சி கூடாக நேர்களே உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம் நேரடியாக உங்களை நிகழ்ச்சிக்கு அழைத்துச் செல்ல விரும்புகின்றோம் நேர்களே இன்றைய இவர்கள் நிகழ்ச்சி கூடாக சமூகத்தின் கவன ஈர்ப்பை பெற வேண்டிய இவர்களை நாங்கள் சந்திக்கின்றோம் இவர்கள் யார் இவர்களில் ஒரு சாரார் அனாதைகள் பெற்றோரை இழந்தவர்கள் மற்றொரு சாரார் ஆதரவற்றவர்கள் அரவணைக்கு இவரும் இல்லாதவர்கள் சமூகத்திலே பெற்றோர் இருந்தும் பெற்றோர் யார் என்பதை அடையாளம் காணாதவர்கள் இத்தகைய ஒரு சாராரும் நமது சமூகத்துக்குள் ஒரு குறிப்பிட்ட தொகையில் இருக்கிறார்கள் உலகளாவிய ரீதியில் இத்தகையவர்கள் நாற்பது கோடிக்கு மேல் நானூறு மில்லியனுக்கு மேல் இருக்கிறார்கள் என்ற கசப்பான உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த வகையிலே இவர்கள் பற்றிய ஒரு விழிப்புணர்வை ஒரு புரிந்துணர்வை ஒரு விழிப்புணர்ச்சியை இந்த இவர்கள் நிகழ்ச்சி கூடாக இன்ஷா அல்லாஹ் நாங்கள் சமூகத்திலே ஏற்படுத்த விரும்புகிறோம் நேர்களே களுத்துறை மாவட்டத்தில் அமைந்துள்ள அட்லுகம கிராமத்தில் ஸ்தாபிக்கப்பட்டுள்ள அல் அர்க்கம் சிறுவர் மேம்பாட்டு மைய வளாகத்திலே உங்களை சந்திக்கின்றோம் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் இந்த நிலையம் படிப்படியாக மிகவும் வெற்றிகரமாக இயங்கி அல்லாஹுடைய ஆழ்வினால் இன்று இந்த நிலையை அடைந்திருக்கின்றது இந்த நிறுவனத்தை உருவாக்குவதிலே முன்னோடிகளாக காணப்பட்ட இரண்டு முக்கியஸ்தர்களை இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் சந்திக்கின்றோம் ஒருவர் இந்த நிறுவனத்தின் இஸ்தாபக தலைவர் நிர்வாக சபையின் தலைவர் சகோதரர் ஹாஜி இஸ்வஹான் அவர்கள் அடுத்தவர் இந்த நிறுவனத்தின் முன்னோடிகளில் ஒருவரான நிறுவனத்தின் பரிபாலன சபையின் உபதலைவர் மதிப்புக்குரிய அஷேக் அப்துர் ரஹ்மான் பஹஜி அவர்கள் உண்மையில் சகோதரர் ஷேக் அப்துல் ரஹ்மான் பஹி அவர்களே சமூகத்திலே பல்வேறு நிகழ்ச்சி திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன சமூகத்திலே பல தேவைகள் காணப்படுகின்றன பல துறை சார்ந்தவர்கள் எமது உதவியை நாடி நிற்கின்ற ஒரு நிலையிலே ஏன் இந்த நிறுவனத்தை இந்த ஸ்தாபனத்தை உருவாக்க வேண்டும் என்று சிந்தித்தீர்கள் இதற்கு முதன்மை இடம் கொடுத்து முன்னுரிமை கொடுத்து ஏன் பார்த்தீர்கள் என்பதை சுருக்கமாக ஆரம்பமாக விளக்கினால் பிரயோசனமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கிறேன் உண்மையில் இதற்கான அடிப்படை காரணம் ஒரு நிகழ்வு நடந்ததுதான் இதை ஆரம்பிக்க வேண்டும் என்ற ஸ்தாபிக்க வேண்டும் என்ற உணர்வை எனக்கு உண்டாக்கிவிட்டது ஒரு நாள் ஒரணை பிரதேசத்திலிருந்து ஒரு பெரும்பான்மை சமூகத்தைச் சேர்ந்த ஒரு சகோதரன் எங்களை அணுகி உங்களுடைய சில இஸ்லாமிய குழந்தைகள் அவர்களை நாம் பராமரித்து வருகிறோம் எம்மால் அவர்களுக்கு உணவை கொடுக்கலாம் ஆடை கொடுக்கலாம் அல்லது பொது அறிவையும் கொடுக்கலாம் இருந்தும் உங்களுடைய மார்க்கத்தை எங்களால் கொடுக்க முடியாமல் இருக்கின்றது அதைவிட்டு நாம் வருந்துகிறோம் எனவே அதற்கான ஒரு ஏற்பாடு செய்து தந்தால் மிக நன்றாக இருக்கும் என்று வினயமாக எங்களை வேண்டிக் கொண்டார்கள் அதற்கிணங்க நானும் என்னுடைய நிர்வாகத்தில் உள்ள சகோதரர் ரிம்சான் ஹாஜி அவர்களும் ஒரு நாள் மாலை பொழுதில் நாம் அந்த நிறுவனத்தை போய் சந்தித்த நேரத்தில் பதினாலு முஸ்லீம் குழந்தைகள் அங்கே இருக்கின்றார்கள் அவர்கள் எங்கள் எங்களை அழகாக வரவேற்றார்கள் அப்பொழுது இந்த விடயத்தை நான் பலரிடத்திலும் சொல்லியும் பிரயோஜனம் கிடைக்கவில்லை இருந்தும் எங்களுடைய தற்போது எங்கள் நிறுவனத்துடைய தலைவராக உள்ள ஆஜீஸ் ஆஜர் அவர்களிடத்தில் இந்த விடயத்தை சொன்ன நேரத்தில் அவர்கள் இதை கதைத்து கதைத்து இருக்க வேண்டிய அவசியம் இல்லை இதை நாங்கள் எங்களால் முடிந்த ஏற்பாடு செய்து ஆரம்பிப்போம் ஆரம்பத்தில் ஒரு வாடகைக்காவது ஒரு ஒரு கூலிக்காவது ஒரு வீட்டை வாங்கி நாங்கள் இதில் ஆரம்பிப்போம் என்று அந்த எண்ணத்தை அவர்கள் வெளிப்படுத்தினார்கள் அதுக்கடையில் எங்களுக்கு இதுக்கான ஒரு காணி வேணுமென்ற நிலை ஏற்பட்டதும் எங்களுடைய மருவம் எங்களது ஊரை சேர்ந்த ராஜிகாஜ் அவர்களுடைய புதல்வர்களை நாம் அணுகினோம் அவர்களும் தாரார் மனதோடு அந்த காணியை எங்களுக்கு எங்களுடைய நிறுவனத்துடைய பேரில் வக்குஃப் செய்தார்கள் அதுக்கு பின்னணியில் தான் அலமதுல்லா முதலாவதாக ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பதினைஞ்சாம் தேதி சரியாக அந்த குழந்தைகள் எங்களிடத்தில் அவர்களாகவே ஒப்படைத்தார்கள் அது உத்தியோகபூர்வமாக நாம் ஆரம்பிக்க விட்டாலும் ஏதோ சம்பிரதாய ஒரு ஏற்பாட்டை செய்து நாம் அந்த எங்களுடைய இந்த நிறுவனத்தை நாம் ரெண்டாயிரத்தி ஒன்பது பதினைஞ்சாம் தேதி ஜனவரி மாதம் நாம் இந்த நிறுவனத்தை ஆரம்பித்தோம் அலமதுல்லா ஆரம்பத்திலிருந்து இன்று வரையில் அதனுடைய வளர்ச்சி பாதையைத்தான் கண்டுகொண்டு வருகிறோம் சஹோர் அல்ஹாஜ் இஸ்வஹான் அவர்களே மீண்டும் ஷேக் அப்துர் ரஹ்மான் அவரிடம் கேட்ட கேள்வியை உங்களிடம் கேட்கலாம் என்று நான் எதிர்பார்க்கின்றேன் சமூகத்திலே நிறைய பணிகள் செய்ய வேண்டியிருக்கிறது நாட்டிலே நிறைய பணிகள் செய்வதற்கு காத்திருக்கின்றன இந்த நிலையிலே இவ்வளவு வேலைகள் சமூகத்தில் இருக்கின்ற போது ஏன் நீங்கள் இந்த மிஷனை இந்த ப்ரொஜெக்டை இந்த நிகழ்ச்சி திட்டத்தை தெரிவு செய்து இதற்கு முழுமையான ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்தீர்கள் என்னமாலும் சமூகத்துக்கும் நாட்டுக்கும் பிறந்த நாட்டுக்கு என்னமாலும் செய்ய வேண்டும் ஐடியா யங் ஏஜ்லேருந்தே இருந்த அப்போ அதுவும் தனி ஆளாக இதை செய்ய முடியாது சமூகத்துக்கு இப்போ எஃபெக்டிவான சர்வீஸ் சர்வீஸ் உண்டு இப்போ இதே கட்டத்தில் தான் சில சில பேர் செஞ்சு கொண்டு கொள்ள அதிரம்பாஜி பாஜி ஷேக் அதிரம் பாஜி இப்படி ஒரு நிலைமையை பற்றி சொன்னாங்க அப்புறம் சென்னை இது நாங்கள் நாங்கள் தொடர்ந்து செய்யும் நாங்கள் இதை எடுத்து செய்யும் என்று உடனே நாங்கள் போய் தூரம் ஒரு இடம் பார்த்து அது க எங்களுக்கு செடி வரல அதுக்கு போகிற இப்படி ஒப்போ பண்ண ராஜிக்காஜர் அங்கே லேண்டு அது ஒரு பே லேண்ட் அதுக்கு போகிற நாங்கள் ஒரு கூலிக்கு ஒரு இடம் எடுத்து அந்த கூலி விடத்தில் ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கு இந்த இடத்துக்கு வந்திக்கிறோம் அது நாங்கள் பிறந்தால் நாங்கள் சமுதாயத்துக்கு என்னமானும் எங்களுக்கு ஏண்டி மாய் மருத்துவ காட்டு நாங்கள் செய்ய வேண்டும் இதுதான் இப்போது பல ஆண்டு காலமாக பல வருஷ காலமாக இந்த பணியில் நீங்கள் ஈடுபட்டிருக்கிறீர்கள் இப்போது நிறைய வேலைகள் பூர்த்தி அடைந்துள்ளன குறிப்பாக இந்த நிறுவனத்துடைய இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதனுடைய உட்கட்டமைப்பு மாஷா அல்லா மிகவும் அழகாக இருக்கிறது அதாவது ஒரு சராசரி குடும்பத்தை சேர்ந்த ஒரு பிள்ளைக்கு கூட அதைவிடவும் கொஞ்சம் தரமாக இருக்கிற ஒரு குடும்பத்தில் வாழ்கிற பிள்ளை கூட கிடைக்காத வசதிகளை வாய்ப்புகளை இங்கே நீங்கள் ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறீர்கள் அலமதுல்லா இது ஒரு மிகப்பெரிய பணி இந்த நிகழ்ச்சி திட்டத்தில் இப்போது நடக்கின்ற விஷயங்களை வைத்து நீங்கள் திருப்தியோடு இருக்கிறீர்களா சந்தோஷப்படுகிறீர்களா ஹாப்பி என்றால் திருப்தி காண முடியாது ஹண்ட்ரட் பர்சன்ட் காரணம் அவங்களுக்கு அதில் உண்மையாக நிற்கிறதுக்கு தங்க விடம் கிடைச்சிக்கு சாப்பாடு கிடைக்கிறது உடுப்பு கிடைக்கிறது அது இல்லாமல் எஜுகேஷன் சைடில் என்றால் க போதா ரீசன் வந்து ட்ரெயின் ஸ்டாஃப் இல்லை எங்கள்கிட்ட கம்யூனிட்டியில் இது மாதிரி ஒன்று எடுத்து செய்கிறதுக்கு ஸ்டாஃப் தேட்ரு தான் பெரும் ப்ராப்ளமாக வைக்கிறது அவங்கள எஜுகேஷன் சைடு சரியாக வந்தால் தான் நாங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் திரும்ப கேட்குறேன் இந்த மிஷனில் அவங்களுக்கு ஹேப்பியா இந்த மிஷனில் ஹேப்பி அவன் இது நாங்கள் நினைச்ச மட்டும் இல்லை இந்த மிஷன் சரி டஃப் ஏரியாண்டி இது கம்யூனிட்டி சர்வீஸில் மற்றெல்லாம் செய்ய முடியும் இது செய்யமென்றால் இதை செய்ய முடியுமென்றால் மற்றது இதுவும் செய்ய முடியும் ஷேக் அப்து ரஹ்மான் அவர்களே தொடர்ந்து இன்னும் சில கேள்விகளை உங்களிடம் கேட்கலாம்னு நான் எதிர்பார்க்கிறேன் இந்த சென்டரில் அல்லது இந்த ஹோமில் இந்த சிறுவர் அபிவிருத்தி மேம்பாட்டு மையத்தில் தற்போது எவ்வளவு பிள்ளைகள் குழந்தைகள் பராமரிக்கப்படுகிறார்கள் ஆண் குழந்தைகள் பெண் குழந்தைகளோடு எரிசாரமாக சேர்த்து ஐம்பத்தி நாலு இதுவரையில் ஐம்பத்தி நாலு பேர் இருக்கிறார்கள் அதில் பல அமைப்புள்ளவர்களும் இருக்கிறார்கள் உள்நாட்டை சேர்ந்த குழந்தைகளும் இருக்கிறார்கள் வெளிநாட்டை சேர்ந்த குழந்தைகளும் இருக்கிறார்கள் இந்த குழந்தைகள் இல்லை ஒரு சாரார் அனாதைகள் இன்னொரு சாரார் ஆதரவற்றவர்கள் பெற்றோர் கூட யார் என்று தெரியாதவர்கள் நாட்டுடைய நீதிமன்றத்துக்கூடாகத்தான் இந்த பிள்ளைகள் அனைவரையும் நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள் என்று நான் நினைக்கிறேன் இந்த பிள்ளைகள பின்னணியை பற்றி ஒரு பொதுவான கண்ணோட்டத்தை எங்களுக்கு தந்தால் பிரயோசனமாக இருக்கும் நினைக்கும் உண்மையில் இந்த நிறுவனத்தை நாம் ஆரம்பித்ததன் தான் எங்களுக்கு தெரிய வருகின்றது சமூகத்தில் இப்படி ஒரு பாரிய பிரச்சனைக்கு சவால்களுக்கு முகம் கொடுக்கக்கூடிய குழந்தைகள் இருக்கிறார்கள் என்ற செய்தி இதை நாம் தேடி அலசி ஆராய்ந்து பார்த்தது தான் எங்களுக்கு மிக தெளிவாக இருக்கின்றது காரணம் என்னென்றால் உண்மையில் அண்மையில் நடந்த ஒரு நிகழ்வு இதுக்கு மிக உதாரணம் அழகான உதாரணம் நினைக்கிறேன் அதாவது சில குழந்தைகள் வெளிநாட்டை சேர்ந்த முஸ்லீம் குழந்தைகள் குறிப்பாக அவர்கள் ஏதாவது பிரச்சனைக்கு நீதிமன்றத்தினால் தடுத்து வைக்கப்பட்டார்கள் என்றால் சிறைபிடிக்கப்பட்டார்கள் என்றால் குழந்தைகளாக பெற்றோர்கள் பெற்றோர்கள் சிறைபிடிக்கப்படும் பொழுது அந்த ஐந்து வயது வரையில் அந்த குழந்தைகளும் சேர்ந்து சிறையில் நிற்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் அவர்களுக்கு ஏற்படுகின்றன சட்டத்தின்படி சட்டத்தின்படி ஆனாலும் ஐந்து வயதுக்கு பின்னால் ஒரு நீதிமன்றம் அவர்களை தொடர்ந்து அந்த குழந்தைகள் சிறுவர் அந்த சிறுவர்களை சிறையில் இருக்க அனுமதிக்க மாட்டார்கள் அவர்களுடைய கல்வி அவர்களுடைய ஒழுக்க பண்பாடுகளை முதன்மைப்படுத்தி அவர்களை இவ்வாறான நிலையங்களுக்கு ஒப்படைப்பது உண்டு அந்த வகையில் நீதிமன்றத்துக்கு இருந்த ஒரு பாரிய சவால்தான் முஸ்லிம்களுக்கன்று இஸ்லாமியர்கள் குழந்தைகளை நாங்கள் எங்கே ஒப்படைக்கின்ற ஒரு பிரச்சனையை அவர்கள் எதிர்நோக்கின்றார்கள் உண்மையில் அவர்களுடைய அந்த அதிகாரிகளோடு நாம் கதைக்கும் பொழுது மிக சந்தோஷப்படுகின்றார்கள் நாம் இது கால வரையில் இருந்த ஒரு பாரிய ஒரு பிரச்சனை தான் முஸ்லீம் குழந்தை வரும் பொழுது இஸ்லாமிய குழந்தைகள் வரும் பொழுது இவர்களை நாங்கள் என்ன செய்கிறது இவர்களுடைய உரிமையை பாதுகாக்கவும் வேண்டும் இவர்களுடைய கல்வியை பாதுகாக்கவும் வேண்டும் கல்வியை கவனித்தால் அவர்களுடைய மத உரிமை இல்லாமல் போய்விடும் இருந்தும் அவர்கள் எங்களுக்கு மிக ஒத்துழைக்கிறார்கள் சந்தோஷப்படுகிறார்கள் அப்படியான குழந்தைகளும் நீதிமன்றத்தின் ஊடாக என்ற செய்தி எங்களுக்கு இதுக்கு தான் தெரிய வந்தது மன்னிக்க வேண்டும் குறுக்கேட்டுக்காக இங்கே ஒரு கேள்வியை எழுப்பலாம் நினைக்கிறேன் இலங்கையில் முப்பதுக்கும் மேற்பட்ட முஸ்லீம் சிறார்களுக்கான அநாதை இல்லங்கள் இயங்குகின்ற போது இந்த நிறுவனம் அல்லது இந்த நிலையம் எவ்வாறு அந்த அநாதை இல்லங்களிலிருந்து வேறுபட்டு வித்தியாசப்பட்டு உண்மையில் அநாதை இல்லம் அநாதை இல்லத்தை விட கொஞ்சம் வித்தியாசமான ஒரு அமைப்பு ஏன்னா அனாதைகள் என்று சொல்லும்போது பெரும்பாலும் பெற்றோர் மரணித்த காரணத்தாய் அல்ல தந்தை மரணித்த காரணத்தினால் அவர்களை பராமரிப்பதற்கான நிறைய நிலையங்கள் இருக்கின்றன ஆரம்பகத்திலிருந்து அதுக்கான ஏற்பாடுகள் இருக்கின்றன நிறையவர்கள் அதுக்கும் உதவி செய்கிறார்கள் உண்மையில் அதுவும் சமூகத்துக்கு தேவையான ஒன்றுதான் இருந்தும் இவர்கள் பெற்றோர்கள் இருக்கிறார்கள் தாய் இருக்கிறார்கள் தந்தை இருக்கிறார்கள் அவர்கள் இரண்டு பேரும் விவாகரத்தை பெற்றிருப்பார்கள் அல்லது வேறு திருமணங்கள் முடித்திருப்பார்கள் அல்லது அவர்கள் ஏதோ ஒரு காரணத்தினால் ரெண்டு பேருமே சிறையில் அடைக்கப்பட்டிருப்பார்கள் அல்லது ரெண்டு பேரும் வெளிநாட்டுக்கு போனவர்கள் வரவே திரும்பி வரவே இல்லை எனவே இந்த குழந்தைகள் யார் யாரிடத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆனாலும் சொந்த குழந்தையை போன்று பார்ப்பதில் அவர்கள் சிரமங்களை மேற்கொள்கிறார்கள் ஒரு கேள்வியை நான் எழுப்ப வேண்டும் தெளிவுக்காக இங்கு உங்களால் பராமரிக்கப்படுகின்ற இந்த குழந்தைகளிலே தமது பெற்றோர் யார் என்பதை அறியாத குழந்தைகளும் இருக்கிறார் இருக்கிறார்கள் அவர்களுக்கு தமது பெற்றோர் யாருமே தெரியாது ஒரு குழந்தை இருக்கிறார் அவருக்கு அவருடைய பேர் முகமன் அதாவது ஒரு அவருடைய பேர் மட்டும்தான் முஸ்லிம் ஆனால் அவர் உண்மையில் அவருக்கு இந்த நாட்டை பொறுத்தமட்டில் மட்டில் உறவினர் என்று சொல்வதற்கு யாருமே இல்லை அந்த அப்படியான குழந்தைகளும் இங்கே இருக்கத்தான் செய்கிறார்கள் உறவினர்கள் என்று சொல்வதற்கு யாரும் இல்லை அவருடைய ஊர் ஊர் பேர் அறிமுகம் அடையாளப்படுத்தப்படாத ஒரு சில மாணவர்கள் மாணவிகள் இங்கே இருக்கிறார்கள் சரி அடுத்ததாக இந்த பிள்ளைகளை நீங்கள் எத்தனை கேட்டகரிஸாக பிரித்து பார்க்குறீர்கள் உங்களோடு உங்களது பராமரிப்பு இருக்கிற இந்த பிள்ளைகளை எத்தனை வகையாக பிரித்து நோக்குகிறீர்கள் எல்லோரையும் ஒரே வகையில் அடக்கிறீர்களா அல்லது வித்தியாசமான வகையாராக்களை சேர்ந்தவர்களாக இந்த பிள்ளைகள் இருக்கிறார்கள் அதாவது சில கல்வி என்று வரும்பொழுது நாங்கள் சில வித்தியாசப்படுத்துகிறோம் நாங்கள் தங்க வைக்கிற விஷயத்தில் வயதுக்கு ஏற்ற வகையில் அவரவர்களுக்கான விடுதிகளை அமைத்திருக்கிறோம் இந்த சிறார்களை நாம் வித்தியாசப்படுத்த வேண்டிய தேவை நமக்கு இருக்கின்றது காரணம் என்னென்றால் கல்வி ரீதியாக இவர்கள் ஒரு பின்தங்கிய நிலைமையில் இருக்கிறார் சிலர்கள் பத்து வயதையும் தாண்டியிருந்தும் பாடசாலை கரவை செல்லாதவர்கள் இருக்கிறார்கள் இவர்களுடைய கல்வியை தொடரும் விளையத்தில் ஒரு பாரிய சவாலை நாம் எதிர்கொண்டு நோக்கிறோம் அவர்களுக்கான அந்த ஏற்பாடு செய்ய செய்து கொண்டிருக்கிறோம் அதேபோன்று வயதடிப்படையில் பார்க்கும் பொழுது சிறுவர்கள் ஐந்து வயதுக்கு கீழ் உள்ளவர்களும் இருக்கிறார்கள் ஆறு வயது இருக்கிறார்கள் அவர்களை பராமரிக்கிற விஷயத்திலும் ஒரு சவாலை நாம் எதிர்நோக்கிறோம் எனவே அவர்களை தங்கும் தங்க வைக்கும் விஷயத்திலும் அவர்களுக்கான பிரத்யேகமான அறைகளை நாம் அமைத்திருக்கிறோம் இவ்வாறான அதேபோன்று மார்க்க ரீதியாக மத ரீதியாக பார்க்கும் பொழுது அவர்களுடைய அதாவது அவர்களுடைய குரான் ஓதும்படியம் அல்லது அடிப்படை மார்க்கமே தெரியாதவர்களும் இருக்கிறார்கள் பேரளவில் ஏதோ பேருதான் இஸ்ரோ ஒரு முஸ்லீமுடைய பேராக இருக்கின்றது அந்த வகையிலும் நாம் அவர்களை அதுக்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறோம் இந்த குழந்தைகளுக்கு இந்த நிலையத்திலே இல்லத்திலே எப்படியான வசதிகளை நீங்கள் செய்து கொடுத்துருக்கிறீர்கள் வசதியை ரெண்டால் ஹண்ட்ரட் பர்சன்ட் இப்போ ஃபுல் ஒரு வீட்டில் இல்லாத வசதி அவளை கொடுத்திருக்கிறேன் ஒருத்தர் காமர கொடுக்க இல்லாத தான் ஈ ஈக்கிற இது அது இல்லாமல் அவங்கள நல்ல ஃபெசிலிட்டிஸும் கொடுத்திருக்கீங்க அவங்களுக்கு வசதி எடுக்கே அவங்களுக்கு ஸ்டடி ரூம் கம்ப்யூட்டர் ரூம் ப்ளே ரூம் ப்ளே கிரவுண்ட் அவளும் கொடுத்தி ஒரு பிள்ளை கருத்தே இல்லையோ தாயம் அம்மா அப்பில்லாத இல்லாத அவலமாக எங்களுக்கு ஏன் நான் கொடுத்திருக்கேன் இன்னும் ஷார்ட் கமிங்ஸ் வீக்கும் அது எங்களுக்கு எது கண்டுபிடிக்க கொடுத்தீங்கிற வசதிகளை பொறுத்து அவங்களுக்கு அல்லது இல்லை திருப்தி ஆனால் நான் நினைக்கிறேன் உங்களால் கொடுக்க இயலாத இந்த அன்பை பெற்றோருடைய அன்பை மட்டும் கொடுக்கல அது கொடுக்க அதை கொடுக்கறதுக்கு என்ன மாற்று வழியை கண்டிக்கிறீங்க அல்லது காணப்போகிறீங்க அது நான் நம்ம அவங்கள ஹேண்டில் பண்ணுற ஸ்டாஃப் தான் அந்த அன்பை காட்டுவேணும் அதே டைமில் நாங்கள் போர்ட் ஆஃப் டிரெக்டர்ஸ் எங்கிட்ட போர்ட்டுலேயிருக்கு வந்தால் அவங்கள அன்பாக பேசி அவங்களுக்கு எப்படியும் த உம்மா அப்பா கொடுக்குற அன்பங்களை கொடுக்க முடியாது சரி ஒரு வீட்டில் இந்த பிள்ளை வளர்க்கப்படாமல் இப்படி ஒரு சென்டரில் வளர்க்கப்பட வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்குது இல்லையா இப்படியான ஒரு சென்டரில் இந்த பிள்ளைகள் வளர நேரம் நீங்கள் எது நோக்கக்கூடிய சேலஞ்சஸ் என்ன சவால்கள் என்ன இதில் என்ன ஒரு 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 வீடுமாக இது ஒரு இப்போ இருக்கிற பாய்ஸ் நான் ஒரு தேர்ட்டி ஃபோர் அவங்க எல்லோரையும் ஹேண்டில் பண்ணுறது ஒரே அடிக்க அவங்க கண்ட்ரோல் பண்ணுறது சரி கஷ்டம் ஒரு வீட்டில் ஒரு நாலு இல்லாட்டி மூணு புல் இல்லை அஞ்சு புல் இருக்கும் அதுவும் அவங்க சிஸ்டர்ஸ் பெருசான அவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க இவங்கள அதே டைம் இவங்க வந்த விட ஒரு ஒரு பேக்ரவுண்டில் ஒன்றும் பழக்கம் இல்லாமல் வந்தவங்க இவங்களை ஹேண்டில் பண்ணுறது சரி கஷ்டம் ஹாஜி ஈஸ்வான் அவர்களே உண்மையில் நீங்கள் ஒரு மிகப்பெரிய நோபல் மிஷன் ஒரு புனிதமான சேவையில் பணியில் ஈடுபட்டிருக்கிறீர்கள் என்று நான் குறிப்பிட்டால் அது மிகையாக இருக்க மாட்டாதுன்னு நான் நினைக்கிறேன் இந்த பணியில் சமூகம் எவ்வாறு பங்கேற்கலாம் அல்லது சமூகத்திடம் இருந்து நீங்கள் என்ன எதிர்பார்க்கிறீர்கள் என்பதை சுருக்கமாக சொல்ல முடியுமா இந்த எங்கே அற அல்ல அரக்கத்துக்கு அவங்களோட துவா நாங்கள் எதிர்பார்க்குறோம் அதே டைம் அவங்கள நாங்கள் எதிர்பார்க்குறோம் இதே மாதிரி இதை விட நல்லாமா இன்னும் தௌசண்ட் அண்ட் தௌசண்ட் சில்ட்ரன்ஸ் இந்த நாட்டில் இருக்கிற மாதிரி நிலைமையில் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லி யசாக்கம் அஹர் ஷேக் அப்துல் ரஹ்மான் அவர்களே உங்களது பார்வையில் இந்த இல்லத்துக்கு எப்படியான தேவைகள் காணப்படுகின்றன சமூகத்தில் இருந்து எப்படியான உதவிகளை நீங்கள் எதிர்பார்க்குங்கள் தலைவர் அவர்கள் கூறியது போல் முதலாவதா உண்மையில் எங்களுக்கு துவா மிக முக்கியம் அத்தோடு துறை சார்ந்தவர்கள் அவர்களுடைய ஒத்துழைப்பு மிக இன்றியமையாதது அதாவது இந்த துறையில் பாண்டித்தியம் பெற்ற நல்லவர்கள் இருப்பார்கள் அதே போன்று அவர்களுடைய நல்ல ஆலோசனைகள் நாம் எதிர்பார்க்கின்றோம் அத்தோடு அலம்துல்லில்லா பௌதிக வளம் என்று சொல்லும் பொழுது அதனுடைய ஏற்பாடுகள் என்று சொல்லும் பொழுது இதுவரையில் அலமதுல்லா அது மிக சிறப்பாக நடக்கின்றது அந்த வகையில் இல்லாவிட்டாலும் இந்த மாணவர்களுடைய இந்த குழந்தைகளுடைய எதிர்காலம் மிக முக்கியமானது தலைவரவர்கள் கூறியது போன்று வித்தியாசமான அமைப்புள்ள குழந்தைகள் தான் இங்கே இருக்கின்றார்கள் எமது வீட்டில் உள்ள குழந்தைகள் என்றால் கட்டுப்படுத்துவது மிக இலகுவான ஒரு அம்சம் இருந்தும் இந்த குழந்தைகள் அவ்வாறல்ல பாடசாலையிலிருந்தும் எங்களுக்கு அடிக்கடி முறைப்பாடுகள் வண்ணம் இருக்கின்றன அவர்களும் இவர்களை உண்மையில் திருத்தத்தான் பார்க்கின்றார்கள் இருந்தாலும் அந்த அவர்களிடத்திலிருந்தும் பல சவால்களை நாம் எதிர்பார்க்கிறோம் எனவே நாம் மிக வினயமாக பொதுமா வேண்டிக் கொள்வது என்றால் ஆசிரியர்களாக இருந்தாலும் அல்லது துறை சார்ந்தவர்களாக இருந்தாலும் இவர்களை அரவணைத்து எங்களுடைய எனது குழந்தைகள் என்று ஒவ்வொருவரும் இதை பார்த்து இவர்களிட வரக்கூடிய நாம் சில நேரம் எங்கள் குழந்தைகள் நன்றாக இருப்பது போல எதிர்பார்ப்போம் ஆனால் அதை இவர்களிடத்திலிருந்து எதிர்பார்க்க முடியாது எனவே இவர்களுக்கான அந்த இவர்களுடைய கல்வி வளர்ச்சி இவர்களுடைய முன்னேற்றம் எதிர்காலம் இதை மையப்படுத்தி இவர்களுக்கு எங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்தால் மிக பொருத்தம் என நினைக்கிறேன் இதுதாக்கும் ஹைரன் நான் நினைக்கிறேன் நிலையத்துடைய தலைவர் உபதலைவர் ஆகிய இருவரோடும் கழுத்துறை மாவட்டத்திலே அட்டுல்கம்மை கிராமத்திலே அமைந்திருக்கின்ற இந்த முக்கியத்துவம் வாய்ந்த சிறுவர் மேம்பாட்டு மையத்துடைய நிர்வாக சபையின் தலைவர் அவர்களோடும் உபதலைவர் அவர்களோடும் கலந்த வாய்ப்பு எமக்கு கிடைத்தது அலமது உங்கள் இருவருக்கும் இந்த சந்தர்ப்பத்திலே எமது நன்றிகளை நான் தெரிவித்துக்கொள்ள விரும்புகின்றேன் இந்த நிலையத்திலே பணிபுரிகின்ற மற்றும் பல சகோதரர்கள் இருக்கிறார்கள் இந்த நிலையம் தொடர்பான பல தகவல்களை விவரங்களை அவர்கள் இன்ஷா அல்லா எங்களோடு பகிர்ந்து கொள்வார்கள் மற்றொரு நிகழ்ச்சியிலே அவர்களோடு உங்களை சந்திக்க விரும்புகிறோம் நம்பிக்கை அமைதி அல் அர்க்கம் பராமரிப்பு இது எமது வீடுகள் மீண்டும் மீண்டுமோர் இவர்கள் நிகழ்ச்சியில் இன்ஷா அல்லா சந்திப்போம் உங்களது கருத்துக்களையும் பின்னூட்டல்களையும் எமது இணையதள முகவரிக்கூடாகவும் எமது முகநூல் கூடாகவும் எங்களோடு நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம் அலாமிகம் வரமத்துலா வர The Value-Based Media Network.